யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து கணவன் மனைவிக்கான இடையே இருக்கிற பிரச்சனைகள், சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு, அதே போல் வந்து பிரிந்திருக்காங்க, கணவன் மனைவி வந்து பிரிஞ்சே இருக்காங்க, அவங்க ஒன்று செய்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணாலும் அது நடக்கலை, அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கான இது ஒரு எளிய பரிகார பதிவு. ஸோ இந்த பரிகாரம் செஞ்சின்னு வந்தாலே அவங்களுக்குள்ளே இருக்க என்ன விதமான ஒரு பேட் வைப்ரேஷன்ஸோ என்ன சச்சரவுகள் இருந்தாலோ அந்த சச்சரவுகளும் அந்த பேட் வைப்ரேஷனும் நீங்கி இருவரும் ஒன்றிணைய இந்த பரிகாரம் வந்து யூஸ் ஆகும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன பரிகாரம் தான். உங்கள் வீட்டிலே இருக்கிற ஒரு ரெண்டு மூணு பொருளை வச்சு தான் நம்ம வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம். முதல்ல வந்து ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த கண்ணாடி டம்ளரில் வந்து ஒரு முக்கா டம்ளர் வந்து தண்ணி பிடிச்சிட்டு நேராக சுவாமி ரூமில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக உட்காரணும். ரெண்டு நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு 27 கல்லுப்பு, கல்லுப்பில் 27 கல்லுப்பை எண்ணி எடுத்துக்கோங்க. அதே போல் வந்து மிளகில் வந்து 27 மிளகை வந்து எண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் வச்சுக்கோங்க. சுவாமின் அந்த டம்ளரை வச்சுட்டு மனசார நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, இது கணவன்மார் செஞ்சாலும் சரி மனைவிமார் செஞ்சாலும் சரி, அது யார் நீங்கள் செய்கிறீங்களோ அவங்க வந்து இந்த ஒரு பிரார்த்தனையை வந்து மனசில் வச்சுக்கணும். எனக்கும் அவருக்கும் இருக்க இடையே இருக்கிற சச்சரவுகள் எல்லாமே நீங்கி நாங்கள் ஒன்றா ஆகணும், எங்களுக்குள்ளே இருக்க சச்சரவுகள் நீங்கணும், எங்களுக்குள்ளே இருக்க சச்சரவுகள் நீங்கணும்னு சொல்லிட்டு அந்த கல்லுப்பு ஒன்று நீங்கள் போடும்போது உங்கள் மனசில் வெளியில் வாய்க்கிறது சொல்கிறது உங்கள் மனசார வந்து எங்களுக்குள்ளே இருக்க சச்சரவுகள் நீங்கணும்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு கல்லுப்பு, எங்களுக்குள்ளே இருக்க சச்சரவுகள் நீங்கணும் அப்படின்னு ரெண்டாவது கல்லுப்பு, இந்த மாதிரி 27 முறை போடணும். அதே போல் மிளகு வந்து நீங்கள் போடும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நாங்கள் ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமாக இருக்கணும், நாங்கள் ரெண்டு பேருமே எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்கணும், நாங்கள் ரெண்டு பேருமே எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 27 முறை கடுகும் போடுங்க. இது போட்டு முடித்த உடனே நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இது தினமும் செய்யணும், உங்களுக்கு விருப்பமான டைமில் செய்யுங்க. அப்படி செய்கிறதா இருந்தால் பகல் 12 மணிக்கு முன்னாடி செஞ்சுருங்க. அப்படி 12 மணிக்கு முன்னாடி முடியலன்னா சாயங்காலம் அந்த 5.5 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வேணாம், காலையில் உங்களால் முடியும்னா 4.5 மணிலேருந்து எப்போ வேணால் பண்ணிக்கலாம். 12 மணிக்குள்ளே உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு யார் இல்லா டைம் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தண்ணியை என்ன பண்ணணும், இந்த ஜலத்தை என்ன பண்ணணும், அந்த கடுகும் போட்டிருக்கேன் கல்லுப்பும் போட்டு இது என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஓடுற ரிவர் அதாவது ஆற்றுல விடலாம், இல்லை குளத்தில் விடலாம். இது ரெண்டுத்துலேயும் என்னால் விட முடியாதுன்றவங்க நம்ம இதில் விட்டுடலாம், ஜிங்க் கிச்சனில் இருக்க ஜிங்கில் விடலாம். இல்லை அங்கே நாங்கள் இந்த மாதிரிலாம் இது பண்ணுறோம், எச்ச பாத்திரம் இது பண்ணுறோம், நான் இல்லை பண்ணுறோம், நான் விட முடியாது, சைவம் சாப்பிட்றாங்க அதில் சரி அசைவம் அங்கே எச்சல்லாம் இருக்க நாங்கள் விட முடியாதுன்னா யாரும் கால்படாத எடுத்துக்கணும். யாரும் கால்படாத இடம் ஒரே ஒரு இடம் தான், செடியில் தான் விட முடியும், கிணத்துலலாம் விடக்கூடாது. ஏன்னா கிணத்துல விட்டால் அதே தண்ணியை தான் நம்ம எடுத்து திரும்பி பருக போகிறோம், அது ஒர்க் அவுட் ஆகாது. அதனால செடியில் விட்டுருங்க, அதுக்கு செடியில் விட்டுட்டு இதை பண்ணிக்கிட்டே வாங்க. உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அந்த சச்சரவுகள் நீங்கி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு சந்தோஷம் உண்டாகி வாழ்க்கையை வந்து சுபிக்ஷமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். என்ன விதமான ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ், என்ன விதமான ஒரு இது இருந்தாலும் எல்லாமே வந்து தவிடு பொடியாகி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்வீர்கள். இதை செஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணிடுவாங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நட்பதிவில் சந்திப்போம்.